கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை, கோட்டூர் மற்றும் தமிழக எல்லையோர கிராமங்களில் தென்னையில் ஊடுபயிராக 500 ஏக்கரில் ஜாதிக்காய் சாகுபடி நடக்கிறது. கேரளாவை விட ஆனைமலை பகுதிகளில் விளைவிக்கப்படும் ஜாதிக்காய் மற்றும் ஜாதிபத்ரி உயர்தரமாகவும் தூக்கலான சுவையுடன் இருப்பதால் ஏற்றுமதியாளர்கள் போட்டி போட்டு நல்ல விலைக்கு வாங்கிச் செல்கின்றனர். இங்கு கிடைக்கும் ஜாதிக்காய் மற்றும் ஜாதிபத்ரி தனித்துவம் வாய்ந்ததாக இருப்பதால் விவசாயிகள் சாகுபடி செய்வதிலும் வியாபாரிகள் ஏற்றுமதி செய்வதிலும் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனைமலை தாலுக்கா கூட்டூர் மலையாண்டிருக்க கிராமத்தில் இப்போ நம்ம வந்து பொள்ளாச்சி ஜாதிக்காய் உற்பத்தியாளர் நிறுவனம் ஒரு நிறுவனம் வந்து தொடங்கியிருக்கோம். வருஷம் ஜாதிக்காய் மற்றும் ஜாதி பத்திரி வந்து நாம் வந்து விவசாயத்தில் வாங்கி நல்ல விலைக்கு வந்து வியாபாரிகளுக்கு நம்ம தரோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜாதி காய் வந்து நம்ம 2 மாதத்துக்கு வரை கிட்டத்தட்ட 38 டன் நாம் கொடுத்துட்டோம். இப்போ ஜாதி பூ என்கின்ற பத்திரியை வந்து நாம் வந்து கிட்டத்தட்ட 3 டன் வந்து இப்போ நாம் வந்து கேரளாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புகிறோம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டு, சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இது வந்து போய் அவங்க வந்து அவங்க உணவில் வந்து குறிப்பாக அவங்க தயாரிக்கிற பிரியாணி புலாவ் போன்ற உணவு இதில் வந்து அவங்க இந்த பத்திரிக்கை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த பத்திரிக்கை வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ரகம்னு ஒரு தனியாக ஒரு பிரத்யேகமான ஒரு ரகம் வந்து அவங்க நம்ம வந்து நம்ம பகுதியில் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ரகம் பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும், சீக்கிரம் உடையாது. அதனால் வந்து வெளிநாட்டுக்கு வந்து கப்பலில் அனுப்புறதுக்கு வந்து இது ஏற்ற ரகமாக இருக்குது. கேரளாலேருந்து வந்த ரகம் வந்து சன்னமாக இருக்கும், அதனால் சீக்கிரம் உடஞ்சிடும். ஆனால் வந்து வியாபாரிகள் வந்து பொள்ளாச்சி ரகத்துக்கு கிட்டத்தட்ட 500-600 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிலோவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. தற்போது வந்து நாங்கள் வந்து நம்ம கம்பெனி மூலமா 2,570 ரூபாய்க்கு நம்ம விவசாயிகளை கொடுக்கணும். ஆண்டுதோறும் ஜூன் முதல் நவம்பர் வரை அறுவடை நேரம் என்பதால் ஜாதிக்காய் அறுவடை செய்து விற்பனைக்காக டன் கணக்கில் அனுப்பி வருகின்றனர். விவசாயிகள் ஒன்றாக இணைந்து பொள்ளாச்சி ஜாதிக்காய் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் உருவாக்கி அதன் மூலம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 31 டன் தரமான ஜாதிக்காய் விற்பனை செய்தனர். தொடர்ந்து முதல் தரம் வாய்ந்த ஜாதிபத்திரியை கேரளா வழியாக ஏற்றுமதி செய்ய அனுப்பி வருகின்றனர். தற்போது 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 டன் ஜாதிபத்திரி கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கேரளா ரகத்தை விட பொள்ளாச்சி ரகம் தரமாக உள்ளதால் நல்ல விலை கிடைக்கிறது. ஆனைமலை வட்டாரத்தில் வாழைக்கம்பு கிராமத்தில் இருக்கிறோம். இதில் என்னென்னா இப்போ பொள்ளாச்சி ஜாதிக்காய் உற்பத்தியாளர் நிறுவனம் என்பதை நிறுவனம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 விவசாயிகள் ஜாதிக்காய் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கிறோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஜாதிக்காய் அனைத்து விவசாயிகளும் ஜாதிக்காய் மட்டும் கொள்முதல் செய்து கிட்டத்தட்ட 470 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இது சந்தை விலையை விட ஒரு 100 ரூபா அதிகமாக விவசாயிகளுக்கு பெற்றுத்தரப்பட்டது. தற்போது 2 மாதம் கழித்து பூ நன்றாக காய விட்டு விற்கப்பட வேண்டியுள்ளதால் 2 மாதம் கழித்து இப்போ விவசாயிகளிடம் கொள்முதல் செயற்பட்டு இப்போ விற்கப்படுகிறது. இதுவும் சந்தை விலையை விட ஒரு 100 ரூபா விவசாயிகளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. இந்த பூ என்னன்னா மிடில் ஈஸ்ட், நெதர்லாண்ட்ஸ் அது மாதிரி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதில் பொள்ளாச்சி ஜாதிக்காய்க்கு என்ன தனித்தரம் என்றால் பார்த்திங்கன்னா பத்திரி வந்து நல்லா ஃபுல் கவராக இருக்கும். அப்புறம் மற்ற இதுகளை விட்டா அப்ளோ டாக்ஸின் ஃப்ரீயாக இருக்குது. மெயின் தரம் வந்து அப்ளோ டாக்ஸின் கண்டென்ட் வந்து ஜாதிக்காயிலும் பத்திரிலையும் இருக்கக்கூடாது. அந்த தரம் வந்து பொள்ளாச்சியில் உற்பத்தி செய்யப்படும் ஜாதிக்காய்க்கு மட்டுமே உள்ளது.